தங்காத தமிழன்று தங்கே முழங்கு. நான் இங்கே திருச்சியில் தான் பிறந்து வளர்ந்தோன்னா, அது தோல் சொன்ன மாதிரி நான் சமூக செயற்பாட்டாளராக இல்லை, நான் ரொம்ப சின்ன பையன்தான். என்னால் முடிஞ்ச சில வழக்குகள் நடந்துகிட்ருக்கேன். நான் ஒரு வழக்கறிஞர், அதுக்கான வேலையை செஞ்சிட்ருக்கேன். மதுரை உயர் நீதிமன்றத்தில் இதான் என்னோட பற்றிய ஒரு அறிமுகம். முக்கியமாக இந்த சிறுபான்மை இது மாதிரியான விஷயங்களில் நான் இப்போ சிந்தன உரை நிகழ்த்துவேனா எனக்கு தெரியாது, ஆனால் என்னுடைய கருத்துக்களை நான் பகிர்ந்துவேன். அதில் ஒன்றும் இல்லை. முதல்ல இந்த சிறுபான்மை அந்த வார்த்தையே நம்ம முதல்ல புரிஞ்சுக்கிறதுக்கு ஏதாவது என்னுடைய கருத்துக்களை நான் ஷேர் பண்ணுறேன். இந்த சிறுபான்மைங்கிற அந்த வார்த்தையை நம்ம பல ஆண்டுகளாக பயன்படுத்துகிறோம். நாங்களாம் சிறுபான்மை, எங்களுக்கெல்லாம் வந்து அடிக்கிறாங்க அடிக்கிறாங்க, இது மாதிரிலாம் பிரச்சனை இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோமே. இந்த சிறுபான்மைங்கிற வார்த்தை எங்கேருந்து நம்ம எடுத்தோம்? நம்முடைய இந்திய அரசியல் அமைப்பில் மைனாரிட்டிஸ் அப்படிங்கிற ஒரு ரைட்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் அடிப்படை உரிமைகளில் சிறுபான்மை மக்களுக்கு சில உரிமைகள், அது ஏன் கொடுக்குறாங்கிறத தாண்டிட்டு முதல்ல அது யாரை குறிக்கிறதுங்கிறத முதல்ல நம்ம புரிஞ்சுக்கிறோம். இப்போ என் பேர் ரோமியோ ராய் அப்படிங்கிறதுனாலேயே உடனே என்னை கிறிஸ்தவனாக பார்ப்பாங்க. ஆனால் நம்ம என்ன ரோம்லேருந்து வாட்டிகன்லேருந்து நேரடியாக இங்கிருந்து என்ன இம்போர்ட் ஆகிட்டோமா, இல்லை இவர் ராகுல் காந்தி சொன்ன மாதிரி இம்போர்ட்டட் லீடர் மாதிரி நம்ம என்ன இறக்குமதி செய்யப்பட்டோமா? இல்லை, நம்ம இங்கே தான் இருந்தோம். எங்கள் ஐயா இங்கே தான் இருந்தார், எங்கள் ஐயா அப்பா இங்கே தான் இருந்தார், எங்கள் அப்பா இங்கே தான் இருந்தார், நம்மெல்லாம் இங்கே தான் இருக்கிறோம். கடவுள் கோட்பாட்டில் இந்த உலகம் எப்படி படைக்கப்பட்டது, நாமெல்லாம் எப்படி தோன்றினோம் என்பதில் ஒரு சில நம்பிக்கையில் நாம் வந்து அந்த ஒரு பைபிள் என்று சொல்லப்படுகிற அந்த புனித நூலை வந்து நம்ம பின்பற்றோம். அவ்வளவு தான். அந்த ஒரு இடத்தை தவிர இந்த சிறுபான்மை என்று சொல்வதில் எனக்கு வேறு எந்த இடத்திலும் எனக்கு ஒரு உடன்பாடு கிடையாது. இன்னொன்று, சிறுபான்மைங்கிறது இந்த மதத்தை மட்டும் வச்சா இருக்கு? கிடையவே கிடையாது. மொழி சிறுபான்மை இருக்கிறது. ரங்கராஜ் பாண்டே என்று ஒருவர் இங்கே ஒன்றில் இருக்கிறார் இல்லையா, மீடியாவில் நிறைய பேசுகிறார், நான் கூட அவருடைய பெரிய ஃபேன். ரொம்ப தெளிவாக நிறைய அந்த வைப்ரேட்டான கேள்வியெல்லாம் கேட்குறேன்னு சொல்லுவார், நல்லா நல்லாவும் இருக்கும். அவர் தானே இங்கே முதல்ல வந்து ஆக சிறந்த சிறுபான்மை, நாங்களாம் சிறுபான்மையே கிடையாது. அவர் தான் வந்து அங்கிருந்து அவரே சொல்கிறார், பீகார்லேருந்து நான் வந்தேன், நான் வந்து இங்கே படித்தேன், நான் வந்து இங்கே தமிழ் படித்தேன், என்னை விட மிகப்பெரிய தமிழ் யாருன்னு கேட்குறாரு. அப்போ நம்மளை விட மிகப்பெரிய தமிழ் யார், நம்மளே நம்மளை கேட்டுக்கிற வேண்டியதான். அதனால் சிறுபான்மை என்பது மொழி சிறுபான்மை இருக்கிறார்கள், மதச்சிறுபான்மை இருக்கிறார்கள், அது எல்லாமே அந்த மொழியை குறித்தது மதத்தை குறித்தது அவ்வளவு தான். அதை தாண்டி நம்ம எல்லோரும் மனிதர்கள், நம்ம எல்லோரும் இந்த மண்ணில் ஒவ்வொரு தொழிலை செய்து வாழ்கின்ற நம்ம ஒரு மக்கள் கூட்டம், அவ்வளவு தான். இன்னொன்று, இந்த பெரும்பான்மை வாதத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனை ஒன்று இருக்குது. அதை வந்து செய்யக்கூடியவர்களுக்கு அது முதல்ல புரிதான் இல்லையா? என்னுடைய ஜூனியர் பசங்கள்லாம் நிறைய பேர் வந்து, ஆனால் நான் ஆர்எஸ்எஸில் சேரலான் இருக்கேன், எதுக்குப்பா சேரலான் இருக்கேன், ஆனால் என்னதான் பண்ணுறாங்கன்னு நான் தெரிஞ்சுக்கணும்னா, அங்கே வந்து ஆர்எஸ்எஸ்ல இருந்தால் நாங்கள் வந்து இந்த ஏஎஸ்ஜி போன்ற உயர்ப்பட்ட வழக்கறிஞர்கள் இருப்பாங்கல்ல, அவங்கள்ட்ட ஜூனியராக இன்டர்ன்ஷிப்லாம் கிடைக்கும் அப்படின்னு நாமும் சொல்லுவேன். சரி, நீ போய் தெரிஞ்சுக்கிட்டு இந்த கேள்வியெல்லாம் போய் கேளு அப்படின்னு சொல்லி சில கேள்விகள்லாம் கூட அனுப்பிவிடும். அப்போது இந்த மாதிரி அவங்க வந்து எந்த பெரும்பான்மை வாதம்னு நம்ம சொல்ல முடியும், ஆர்வத்தை போட்டு பயப்படுறாங்கன்னு பயப்படலாம், ஒன்றுமே இல்லை. அங்கே இருக்கிற 80% பேருக்கு அவங்க என்ன செய்யறோங்க புரிதலே இல்லை. அந்த 20% பேர் இந்த டிசிஷன் மேக்கர்ஸ் தான், அந்த 80% பேர் அந்த பெரும்பான்மை வாதத்தில் இருக்கிற பெரிய பெரிய பிரச்சனை என்ன, நம்ம இந்த உணவு சங்கிலி தான் கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா, புலிக்காடுகள். இப்போ புளியை வந்து நம்ம ரொம்ப பாதுகாக்குன்றாங்க, ஏன்னா புலிக்காடுகள் ரொம்ப முக்கியமானது. ஒரு ஒரு காட்டில் புளியே இல்லைன்னா என்ன ஆகும், புளி எதை சாப்பிடும், மான்களை சாப்பிடும் இல்லையா. அப்போ ஒரு காட்டில் புளியே இல்லைன்னா என்ன ஆகும், மான்களுடைய இனப்பெருக்கம் ரொம்ப அதிகமாகும், 100,000 மான்கள் இருக்கும், புளியே இருக்காது. அப்போ 100,000 மான்கள் இருந்தால் மான்களுடைய உணவு என்ன, புல், புள்ளதாக சாப்பிடும் இல்லையா. அப்போ 100,000 மான்கள் புள்ள சாப்பிடும் போது அங்கே வந்து ஒரு உணவு பற்றாக்குறை ஏற்படுமா இல்லையா? அப்போ ஒரு காலகட்டத்தில் அந்த மான்கள் எல்லாமே செத்து போயிடும். அதனால தான் நம்ம புலிக்கு முக்கியத்துவம் கொடுத்து சேவ் டைகர்ஸ், புலிகளை காப்போம்லாம் சொல்கிறோம். அதனால் இந்த சமூகமும் அப்படித்தான், எல்லோரும் ஒரே பாதையில் ஒரே இந்த சமூகம் நிச்சயமாக அழிவு பாதைக்குத்தான் செல்லும். ஒன் ஷர்ட் டசன்ட் ஃபிட் ஆல், எல்லோருக்கும் ஒரு சட்டை பொருந்தாது. உங்களுக்கு தாடி வைக்க பிடிச்சிருக்கோம், எனக்கு வைக்க பிடிக்காது. உங்களுக்கு ஈசா வைக்க பிடிக்காது, எனக்கு வைக்க பிடிக்கும். எனக்கு வெள்ளை சட்டை போட பிடிக்கும், உங்களுக்கு சிவப்பு சட்டை போட பிடிக்கும். இந்த ப்ளூராலிட்டி, இந்த பன்மைத்துவம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுதான் இந்த பெரும்பான்மை வாதத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை. இதை வந்து ஆர்எஸ்எஸ்ல இருக்கக்கூடிய பாஜகவிலேயே நம்முடைய சகோதரர்கள் அவங்களும் அவங்களும் இந்த மண்ணில் வாழக்கூடியவங்க தான், அவங்களுக்கு இதை புரியல, அதில் பெரும்பான்மையானவர்களுக்கு புரியல. அதான் என்னுடைய ஒரு கருத்து. ரெண்டாவது, நம்ம இந்த மாதிரியான ஒரு வழக்குகள் போடுறோம், நீதிமன்றத்தை அணுகிறோம், இது மாதிரியான நடவடிக்கை எடுத்துகிட்ருக்கோம். ஆனால் இது மாதிரியான ஒரு கூட்டங்களும் நமக்கு தேவைப்படுது. இதன் மூலமாக நம்ம ஒரு அறிமுகம் ஏற்படுது. நான் கூட தோழர்கள் கேட்டேன், இந்த எண்ணிக்கை வந்து கொஞ்சம் குறைவாக இருக்கிற மாதிரி இருக்குது, மேற்படி இந்த கூட்டத்தினால் என்ன ஒரு விளைவுகள் ஏற்படும் சிந்திக்கும் போது
கண்டிப்பாக இது வந்து ஒரு எப்படி சொல்றது ஒரு சோசியல் ப்ரெஷரை ஒரு வெளிப்படுத்தக்கூடிய ஒரு இடம். இப்போ நான் சொல்லக்கூடிய ஒரு கருத்து உள்ள பெரும்பான்மையில ஏதாவது ஒரு தாட் ப்ரோவோக்கிங் ஒரு சிந்தனையை கிளப்பக்கூடிய ஒரு செயலாக இருக்கலாம். அது மாதிரியான ஒரு கூட்டங்கள் தான். அதனால் உங்கள் சந்தித்துற எல்லாருக்கும் மகிழ்ச்சி. நான் பேசின ஏதாவது கருத்துக்கள் உங்களுக்கு ஏதாவது பிடிச்சிருந்தா எடுத்துக்கங்க. நன்றி.